ஸ்டாலின் வந்தா போதுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. மக்கள் கவலை இல்லாம நிம்மதியா தூங்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிம்மதி இல்ல, தூக்கம் வரலன்னு புலம்புறாரு. எப்பேற்பட்ட விடியல்? முதலமைச்சர் ஸ்டாலினே புலம்புற அளவில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்ப யாருக்கான ஆட்சியாக இருக்கிறது? ஒரு ஆட்சி நல்லாட்சி என்றால் நல்லாட்சிக்கான அளவுகள் என்ன, வரையறை என்ன? மக்கள் போராடாது, மக்கள் மனு கொடுக்காது, மக்கள் மன்றாடாது, மக்களின் தேவை இருந்து சேவை செய்கிற ஆட்சி தான் நல்ல ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியாக இந்த ஆட்சியில் இருக்கிறதா? ஒரு ஆட்சியோட சாதனையை மக்கள் தான் சொல்லணும். ஆளுநர் ஆட்சியாளர் விளம்பரம் செய்ய தேவையில்லை. பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டுகளும் நாட்டை ஆண்டார். காமராசர் ஆட்சியின் சாதனை என்று அன்னைக்கு காமராசர் விளம்பரம் செய்யல. மாறாக மக்கள் இந்த பயனை அனுபவித்தார்கள். அனுபவித்த மக்கள் நன்றி பெருக்கோடு நினைவு கூறுறாங்க. ஆனா நாங்க நல்லாட்சி கொடுத்தோம், நல்லாட்சி கொடுத்தோம். திமுக அதிமுக சுயதம் பட்டு அடிக்குது. அதிமுகவின் ஆட்சி காலத்தை சொன்னார்கள், 100 ஆண்டு போட்டும் 1 ஆண்டு சாதனை. திமுக வந்துச்சு 100 நம்ப மாட்டாங்க, குறைச்சிக்க. அப்ப எவ்வளவு? 10 ஆண்டு போட்டும் 1 ஆண்டு சாதனை. எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மக்கள் தான் இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லணும். மக்கள் சொல்றானா இது விடியலாச்சுன்னு, மக்கள் சொல்றானா இது நல்லாச்சுன்னு, அப்படி எதுவும் இல்லை. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அதுவெல்லாம் திமுகவின் ஆட்சி காலத்தில் தொடருது. அப்புறம் என்ன மாற்றிருக்க முடியும்? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராடியது. மதுபான கடை மூலமாக வருமானம் ஈட்டுவது அவமானம். இந்தியாவிலே அதிகம் இளம் விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். மதுபான கடையை மூட வேண்டும், மது விளக்கை அமல்படுத்த வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மது விளக்கை அமல்படுத்தும் என்று சொல்லி திமுக போராடியது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக அதிமுகவின் ஆட்சி காலத்தில் எப்படி மதுபான கடை நடத்தினார்களோ அதுதான் திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது. ரெண்டும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக. திமுகங்கிற கட்சியை தொடங்கியவர் அண்ணா, அதிமுகங்கிற கட்சியின் பெயரில் இடம்பெற்றிருப்பது அண்ணா. அந்த அண்ணா முழக்கத்தை முன்வைக்கிறார். மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் நான் துண்ட உதறி தோளில் போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட வருமானமும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லைங்கிறது. மது வழக்குக்காக இந்தியா முழுக்க பரப்பு செய்யவும் தயார் சொன்னவர் யார்? இதே அண்ணா தான். ஆனா மதுபான கடையை இந்த அரசுகள் மூடுமா? மூட துணியுமா? தூட மாட்டேன். நீ மதுபான கடை கூட அப்புறம் மூடல, முதல்ல பார முடியா? பார மூட சொல்லி நீதிமன்றம் சொல்லுதுங்க, மூட முடியாது. இன்னும் இருக்குது. ஏன்னா பார வச்சிருக்க கட்சிக்காரன், அவனுக்கு வருமானம் போயிடும். அப்ப மது விளக்குன்னு பேசினா நாடகம். நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே, மதுபான கடையை மூடன்னு சொல்லி போராடுவாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு இல்லாதப்ப. அதுவும் எங்க போராடுவாங்க? மரக்கான வரைக்கும் போராடுவான், கடலூர் வரைக்கும் போராடுவான். பாண்டிச்சேரியில் திமுகவோ அதிமுகவோ மது விளக்குன்னு பேசுமா? பேச வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா குமரி ஆனந்த வந்து சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நடப்பேணும். எதுக்கு? மது விளக்கு வலியுறுத்தி. சத்திய காங்கிரஸ் குமரி ஆனந்த தமிழிசையோட அப்பா, அவர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் போறாரு. இப்போ நாம என்ன கேட்டோம்? சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்க, ரொம்ப தூரமாக இருக்கு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி பக்கம் தான், கொஞ்சம் பாண்டிச்சேரி பக்கம் போகணும்னு. போகமாட்டார். ஏன்னா பாண்டிச்சேரி ஆடுறதே காங்கிரஸ் தான் அப்போ. அப்போ இங்கே மது விளக்கு என்று பேசினால் வாக்களை பெறலாம். பாண்டிச்சேரியில் மது விளக்குன்னு பேசாவிட்டால் வாக்களை பெறலாம். அப்போ வாக்கு தான் குறிக்கோளாக இருக்கிறதே ஒழிய மக்களின் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே புதுசு புதுசாக பல குழுக்கள் அமைச்சாங்க. 38 குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் பொருளாதார குழு, பெரிய பெரிய பொருளாதார மேதைகளை கொண்ட குழு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சர், அமெரிக்காவில் படித்தவர், பொருளாதாரம் படித்தவர். ஆனால் இவ்வளோ பொருளாதார மேதையை கொண்ட ஒரு மாநிலத்தில், ஒரு அரசு நிர்வாகத்தில் மதுபான கடை வருமானத்தை தவிர்த்து விட்டு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க? என்ன திட்டம்? அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடையை மூட கோரிய போது அன்னைக்கு ஆண்ட ஆட்சியாளர் என்ன சொன்னா? மதுபான கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் போயிடும். தி
அதிமுக ஆட்சிக்கு வந்தவராக அவனும் அதே பிள்ளையே பாடுறான். மதுவான கடையை முடித்தா கள்ளச்சாரையும் போயிடும். அப்ப காவல்துறை எதுக்கு வச்சிருக்க? ஏன் மக்களுக்காக போராடுறோம், அவரானோ அவனை கைது பண்ணி சிறைப்படுத்தவா, அவன் மேல குண்டாசப்படவா? கள்ளச்சாரை போயிடும் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா ஒரு ஆட்சியாளனுக்கு? வருமானம்தான் பிரதானம், வருமானம்தான் முதன்மை நோக்கம் என்றால் எதுக்கு மதுமான கடை நடத்துற? மராட்டிய மாநிலம் போல பாயில் தொழில் அங்கீகரிச்சு விட்டு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி விட்டு அமைச்சகம் இல்லாமல் உதயநிதி கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு அவருக்கு இந்த அமைச்சத்தை கொடுத்துரு. கேவலம் இல்லையா சொல்றதுக்கு? இதை சொல்றது கேவலமா இல்ல? வருமானத்துக்கு வாய்ப்பு இல்லையா? அது எப்படி? தமிழ்நாட்டோட கஜானா காலியாகிட்டு இருக்கு, 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. அடுத்த முறை பட்ஜெட் போடுறது என்ன பண்ண போறோம் தெரியல. நாட்டு மக்கள் தலையிலும் கடன் இருக்குது, கஜானாவில் காசு இல்லை, பட்ஜெட் போட காசு இல்லை, நாட்டு மக்கள் கடனாளியா திண்டாடுறான். ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் எல்லாம் 1000 கோடிக்கு அதுவியா இருக்கான? எப்படி? மக்கள்கிட்டையும் காசு இல்லை, நிர்வாகத்திலையும் காசு இல்லை, ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட காசு இருப்பது எப்படி? நாட்டு மக்களின் வரி பணம் உழைப்பு எல்லாம் ஊழலாக சுரண்டப்படுகிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக அதிமுக ரெண்டு கட்சி இல்லை. இவர்களுக்கு மக்கள் நலன் என்ற எந்த நோக்கமும் இல்லை. இவர்களுக்கு நோக்கம் கொள்ளையடிப்பது, சம்பாதிப்பது, பதுக்கி வைப்பது, அதிகாரத்தை காப்பாற்றுவது, இது மட்டும்தான். இப்ப ஐயா ஸ்டாலின் வந்தவங்க எப்படி இருந்துருச்சா? போன ஆட்சியில வந்து சொத்து வரியை உயர்த்தாங்க 100 விழுக்காடு வரைக்கும். ஐயா எடப்பாடி பழனிசாமி, சொத்து வரியை உயர்த்தலாமா? நீ சொத்து வரியை கேட்க போறியா இல்ல சொத்தை பிடுங்க போறியா? சொத்து வரியை உயர்த்த கூடாது, மக்களை பாதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு போராடினார் ஐயா ஸ்டாலின். அன்னைக்கு 100 விழுக்காடு உயர்த்தும் போது போராடி விட்டு 150 விழுக்காடு வரைக்கும் உயர்த்தாரு ஐயா ஸ்டாலின். அன்னைக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படுது, இதே ஐயா ஸ்டாலின் போராடுறாங்க. ஆனா இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்துறாங்க. இப்போது மக்கள் பாதிப்பட மாட்டானா? என்ன ஆட்சி நிர்வாகம் இது? யாருக்கான ஆட்சி? யாருக்கான ஆட்சி? இந்த ஆட்சியோட சாதனம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எதை கேளுங்க? நாங்க சமூக நீதி அமைச்சரவை வச்சிருக்கோம், சமூக நீதி ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சமூக நீதி? பாதிக்கப்பட்ட மக்களின் மக்கள் நிற்பதுதான் சமூக நீதி. பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்காக கோல் கொடுப்பது, அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதுதான் உண்மையான சமூக நீதியா இருக்க முடியும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் திமுக நிக்குதா? நிக்குமா? நிக்குமா? வெடியலாட்சின்னு இதே ஆட்சி காலத்தில் ஸ்ரீமதினு ஒரு தங்கச்சி இறந்து போன பள்ளிக்கூடத்தில் மர்மமான முறையில் தமிழ்நாடே சொல்லுதுங்க அது கொலையாத்தான் இருக்கும்னு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லுது கொலைதான் என்று சொல்லுது. ஆனா திமுக அரசு அக்கறை காட்டியதா? எந்த பள்ளி நிர்வாகம் அந்த குழந்தையை கொன்றளித்ததோ அந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த தாளாளர், அவனோட மகன் சக்தி, அவன்தான் இந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம். அவன் மீது விசாரணை வைக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சொல்றேன். இதுவரைக்கும் விசாரணை வைக்கிறாங்க. ஆனா ஸ்ரீமதிக்காக எவன் போராடினானோ, எவன் களத்தில் நின்றானோ, அந்த மாணவர்களை இளைஞர்களை எல்லாம் ஏறக்குறைய 600 பேரை கைது பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சவன், வாட்ஸ்அப் குழு உருவாக்கினவன், வாட்ஸ்அப்ல அட்மின் இருந்தவன், இவனை எல்லாம் கைது பண்ணியிருக்கான். ஆனா அந்த பள்ளியோட ஓனர் இருக்கான் பாருங்க, அவன் மகன் சக்தி, அவனை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. இப்ப யாருக்கான அரசு? கேட்க நாதி அற்றவன் என்றால், ஒண்ணுக்கு வாய்ப்பற்றவன் என்றால் அவன் கையை உடிக்கும். காவல்துறை கேட்ட பாத்ரூம் வலிச்சு விழுந்தாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் எந்த பாத்ரூமுக்கு போவாங்க? அந்த பாத்ரூம்ல தான் வலிச்சு விடுறது மாதிரி இல்லையா? எந்த காவல்துறை அதிகாரியும் பாத்ரூம்ல வலிச்சு விழுந்து கையை ஓடிலையே? எப்படி கைது மட்டும் கீழே விடுறான? எப்படி கையை ஒடிப்பண்ணா? எல்லா கையும் ஒடிப்பியா நீ? அந்த பள்ளி தாளாளர் கையை ஒடிப்பியா? பள்ளி நிர்வாகத்தின் கையை ஒடிப்பியா? அப்ப கேட்க நாளேற்றவன் அவன் போராடுறான், அவன் மேல வழக்க போட்டு சிறைப்படுத்துவ, கையை ஒடிப்பண்ண, என்ன அயோக்கியத்தனம்? இது யாருக்கான ஆட்சி? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் என்ன அடக்குமுறை செலுத்தப்பட்டதோ அதே அடக்குமுறை தான் திமுகவின் ஆட்சி காலத்தினும். என்ன மாற்றம் இருக்கு? என்ன மாற்றம் இருக்கு? காஞ்சிபுரத்தில் பாக்ஸ்கான்னு ஒரு தொழிற்சாலை, அந்த பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பணியபுரியக்கூடிய பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் விடுதி சுகாதாரமா இல்லை, அடிப்படையான வசதி இல்லை, அந்த வசதியை செஞ்சு கொடுங்க, உழைப்பு சுரண்டல் நடக்கிறதுன்னு சொல்லி போராடுறாங்க. பெண் பிள்ளைகள் மீது காவல்துறை ஏறிவிட்டு
மிரட்டல் விடுத்தது இதே திமுக அரசோட காவல்துறை. அந்த பெண் பிள்ளைகளை அச்சுறுத்தியது முடக்கியது இதே காவல்துறை தான். அப்புறம் என்ன நீ சமூகத்தை பேசி கிடைக்கிற என்ன கிடைக்கிற